ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக் தமிழகம். நம்ம சேனல் ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்கி இன்னையோட 47 நாள் ஆகுது. நேற்று வரைக்கும் நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை தொட்டுட்டோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிஹெச்பி டார்க் சிசி ஆர்பிஎம் அப்படின்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம், அதாவது சிம்பிள் டேர்மில் பார்க்க போகிறோம், ஷார்ட்டாக சொல்ல போனால். ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலே தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம மெக் தமிழ்நகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அங்கே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட தகவல் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். ஆர்பிஎம், ஆர்பிஎம்னா பொதுவாக ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஒரு நிமிடத்திற்கு ஒரு வீல் எத்தனை முறை சுழலுதோ அதை நம்ம ஆர்பிஎம்ல சொல்லுவோம். இப்போ 100 ஆர்பிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 ஆர்பிஎம்னா அந்த வீல் வந்து ஒரு நிமிடத்திற்கு 100 முறை சுற்றுது அப்படின்றது தான் 100 ஆர்பிஎம். பைக்கில் ஆர்பிஎம்னா என்ன பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட் பர் மினிட். இங்கே பைக்கில் நம்ம வீலை கணக்கெடுக்க மாட்டோம், கிராங்க்ஷாஃப்ட் எத்தனை முறை சுழலுதோ அதை தான் நம்ம ஆர்பிஎம்மாக ஸ்பீடோமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்கிற ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட் பர் மினிட். பிஹெச்பி, பிரேக் ஹார்ஸ் பவர். அந்த காலத்தில் வாகனமாக நம்ம குதிரைகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் சைக்கிள் வந்துச்சு, அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு. இப்போ இந்த வண்டியில் 20 பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 பிரேக் ஹார்ஸ் பவர்னால் ஒன்றும் இல்லை, 20 குதிரைக்கு சமமான பவரை அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அந்த காலத்தில் நம்ம பவரை எப்படி சொல்கிறதுன்ட்டு அவங்க தெரியாமல் ஒரு வண்டியும் இன்னொரு குதிரையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஸோ இது 20 பிரேக் ஹார்ஸ் பவர்னால் இந்த வண்டி 20 குதிரை செய்யும் வேலையை இந்த ஒரு வண்டி செஞ்சிடும். டார்க் அல்லது ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் அல்லது முறுக்கு விசை. ஒரு பொருளை மையப்புள்ளியில் பொருத்தி விட்ட பிறகு அதை சுழற்றுவதற்கு தேவையான விசையை தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்னும் நல்லா புரியும்படி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த நெட்டை ஸ்பேனரை வச்சு நம்ம லூஸோ அல்லது டைட்டோ பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை லூஸ் பண்ணுவோம் இல்லை டைட் பண்ணுவோம், நம்ம குறிப்பிட்ட லெங்க்த்லேருந்து கொடுக்குற விசையை தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். சிசி, சிசினா கியூபிக் சென்டிமீட்டர் அல்லது கியூபிக் கெப்பாசிட்டி. இன்ஜினில் பிஸ்டன் டிடிசி டு பிடிசி அல்லது பிடிசி டு டிடிசி மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிடிசினா டாப் டெட் சென்டர், பிடிசினா பாட்டம் டெட் சென்டர். இந்த டிடிசிக்கும் பிடிசிக்கும் இடைப்பட்ட கேப்பை தான் நம்ம சிசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடைப்பட்ட வால்யூம் தான் நம்ம சிசி. இப்போ 1000 சிசினா அதோட வால்யூம் பார்த்திங்கன்னா 1000 வால்யூம், அதாவது 1000 சென்டிமீட்டர் க்யூப் இருக்கும் அப்படின்ற அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் அழுத்திக்கோங்க. நன்றி.